வெல்கம் டு மதுரை செல்வி கிச்சன் இன்றைக்கி நம்ம கேப்சிகம் ஆம்லேட் எப்படி செய்யறோம் பார்ப்போம் மூணு முட்டை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கேப்சிகம் எடுத்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க ஒரு தக்காளி கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் தேவையான அளவு தூள் உப்பு ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பில கொஞ்சம் மிளகு சீரகம் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கணும் வெங்காயத்தை பச்சை மிளகா கருவேப்பில எல்லாம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க கேப்சிக்கத்தை போல் வட்டமாக வெட்டிக்கணும் மிளகு சீரகத்தை பொடி பண்ணிக்கணும் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தூள் உப்பு தேவையான விடுத்துக்கோங்க தக்காளியை இது போல் மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க மூணு முட்டையை உடச்சி அதோடு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க நல்ல முட்டையை கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்ச மிளகாத்தூள் மஞ்சள் தூள் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் போகிறோம் அதனால் கம்மியாக போட்டுக்கோங்க மிளகாத்தூள் மிளகு சீரகத்தூள் போடணும் பொடியாக கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க பொடியா கட் பண்ணது பொடியாக கட் பண்ண வெங்காயம் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் நம்ம சேர்த்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கணும் பச்சை மிளகாய் வேணாம்னா நீங்கள் அதை விட்டுட்டு மிளகு மிளகா மிளகுத்தூள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அடுப்பில் தோசைக்கல்ல நல்லா காய வச்சு எண்ணெய் ஊற்றி இது மாதிரி வட்டமாக வெட்டி வச்ச கேப்சிக்கத்தை அடுக்கி அதுக்குள்ளே நம்ம க கலந்து வச்ச முட்டை கலவையை சேர்க்கணும் இது மாதிரி சேர்த்துக்கோங்க இதை ஒரு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு ரெண்டு பக்கமும் செவக்க விட்டு அதுக்கப்புறம் எடுத்து பரிமாறுங்க இதை சூடாக சாப்பிடா நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு இது மாதிரி கொடுத்து பாருங்கள் கேப்சிகம் சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு நமக்கு அந்த காயோட சத்தும் கிடைக்கும் கேப்சிகம் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது முட்டை சாப்பிடாத பிள்ளைங்க இந்த மாதிரி கொடுத்தோம்னா புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி சாப்பிட்ருவாங்க எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க சூடாக பரிமாறுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி